ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவு? 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க என் நாட்டில் யாரும் இருக்க கூடாது. எல்லாம் காட்டு காமிச்சிருங்க, மலைப்பகுதி காமிச்சிருங்க, போட்டோம். அவங்களால என்ன பிரயோஜனம்? எந்த பயனும் கிடையாது. அதனால என் நாட்டில் இருக்கிறவங்க யார இருந்தாலும் சரி, 70 வயசு மேல இருக்கிறவங்களா இங்க இருக்க கூடாது. மன்னன் உத்தரவு போட்டா அப்படி குடும்ப மக்கள் அங்க பாக்குறாங்க, 70 வயசு யாரு இருக்கிறதோ எல்லாம் போய் மலையில போய் சேர்த்திடுறாங்க. பெரியவங்களை எங்க இருக்கிறாங்க? மலையில் இருக்கிறாங்க. எல்லாமே மன்னன் உத்தரவுப்படி எல்லாம் நடக்கிறாங்க. நாளைக்கு 70 வயசு ஒரு அம்மாவுக்கு ஆகுது. அந்த அம்மாவுக்கு 2 ஆண் பிள்ளைகள். இந்த 2 பசங்களும் அழுறாங்க, அம்மா உனக்கு 70 வயசு முடியுதம்மா, மன்னன் உத்தரவுப்படி நீங்க மலையில் போய் இருக்கணும், நாங்க உங்க விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் என்ன செய்து ஒண்ணும் புரியல அப்படி ரெண்டு விடுறாங்க. 2 வருஷத்துக்கு கல்யாணம் இல்ல, தாய் ஒன்றுதான் இருக்கிறாங்க, தாய் போய் கிடையாது. மன்னனுடைய கட்டளை மீறக்கூடாது, அதனால வாமா போல அப்படி மலை கழிச்சிட்டு போறாங்க. தாய் கழிச்சு போறாங்க காட்டு வழியை போய் அப்படி போகின்ற பொழுது அந்த அம்மா என்ன செய்யறா அப்படின்னா, எலிய ஒடிச்சு 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 போட்டுனே இருக்கிறாங்க. போய் மலையே சேர்றவர்களே, உச்சில சேர்றவர்களே, போய் உச்சில சேர்ந்தாச்சு, பெரியார் போய் சேர்ந்தாச்சு, சரிம்மா நாங்க வருட்டுங்களா அப்படின்றாங்க. பசங்க சொல்றாங்க தவிர அம்மா விட்டு பெரிய மனம் இல்ல அவங்களுக்கு. சின்னவனும் சரி பெரியவனும் சரி, அம்மா நான் வருட்டுங்களம்மா அப்படின்றாடி கண்ணீர் வழியுது. தாய்க்கும் கண்ணீர் வழியுது, விட்டு மனசு போய் இல்ல. சரி வராங்க, அப்படியே கொண்டு வந்த உடனே தாயை பாக்குறாங்க, மறுபடியும் கொஞ்சம் வந்த உடனே தாயை பாக்குறாங்க. சரி வந்த வழியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வழி தடுமாறுது, வழி தெரியல அவங்களுக்கு, அவர்கள் இருந்தால்தான் இந்த நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது.